பொது முடக்கத்தில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் நான்கு கட்ட ஊரடங்கு நிறைவடைந்து இன்று முதல் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இந்நிலையில் இது தொடர்பாக முகநூலில் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளிலிருந்து விடுபடும் வகையில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் அதே நேரத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ள சில தளர்வுகள் காரணமாக ஒரு சில இடங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏழு லட்சம் கிராமங்கள் நான்காயிரத்தி ஐநூறு நகரங்கள் உள்ள நிலையில் அவற்றில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளாா் தற்போது பதிமூன்று நகரங்களில் ஆறாயிரம் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் உள்ளன என்றும் அவற்றில் மட்டும் எழுபது சதவீதம் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே கட்டுப்பாடுகளை தொடர்ந்து உள்ளதாகவும் தொடரவுள்ளதாகவும் பெரும்பாலானவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டதற்கு மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகளும் செயலாற்றியதே காரணம் என்றும் கூறியுள்ளாா் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முதல்கட்ட பொது முடக்க விடுப்பை கவனத்துடன் கையாள வேண்டுமென்றும் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்